ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மொபாப் ஸ்டுடியோஸ். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டாக் நம்ம பேசிக்கலாம். ஐ திங்க் எல்லாருமே ஃபைனாக இருப்பீங்க வீட்டில். எல்லோரும் கொரோனா கிட்ட தப்பிச்சு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் வீட்டில் இப்போ வரைக்கும், பிகாஸ் இந்த லாக்டவுனால தான். ஸோ தயவுசெய்து வெளியே போகாதீங்க, வீட்லேயே இருங்க, ஸ்டே ஹோம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு எதனா வெளியே போகிற கடைக்கு போகிற வேலைலாம் இருந்துச்சுன்னா கம்பல்சரி மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு போங்க, எடுத்துகிட்டு போங்க, அண்ட் வேர் பண்ணிக்கோங்க கம்பல்சரியாக. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா கம்பல்சரியாக உங்கள் கையை சோப்போ இல்லை ஹேண்ட் வாஷ் அல்லது ஹேண்ட் சானிடைசர் போட்டு நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு திங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ எந்த விஷயமாலும் சரி, மார்னிங் டிஃபன் ஆர் நைட் ஆர் டின்னர் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா கையை அலம்பிட்டு சாப்பிடுங்க. சோப்பில் ஒரு 20 seconds உங்கள் சோப் போட்டு கையை வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் போய் சாப்பாட்டில் கையை வைங்க. அது ஒரு நல்ல ஹேபிட், அண்ட் கொரோனா இருந்தால் நம்மளை காப்பாற்றும். ஓகேங்களா? எல்லோரும் சேஃபாக இருங்க, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் எக்ஸாம் February 2020 ரிசல்ட்ஸ் இருக்கா எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கொரோனா லாக்டவுனுக்காக ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது. கூடிய சீசனில் ரிசல்ட் வந்துடும், கவலைப்படாதீங்க. எல்லாருமே பாஸ் பண்ணியிருப்பீங்க மார்க்கில். ஆக்சுவலி இந்த வீடியோ அவங்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அண்ட் சப்போஸ் அடுத்த வாட்டி எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டிங் மார்க் பாஸ் மார்க் டீட்டெயில்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சப்போஸ் உங்கள் பாஸ் மார்க் வேணும்னா டக்குன்னு போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அந்த லிங்கில் என்னென்னலாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சப்போஸ் நீங்கள் அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ண ஒரு ஒரு மிஸ்டேக்கும் எவ்வளோ மார்க் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, அதை மைனஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் ஸ்டேட் டாப்பராக இருந்திருப்பீங்க, இல்லாட்டி டிஸ்டிங்ஷன் இருந்திருக்கும், இல்லை ஃபஸ்ட் கிளாஸ், இல்லை நான் பாஸ் ஆகிருப்பேன் அப்படின்னு எத்தனை இதில் பார்த்துருப்பீங்களோ அது எல்லாமே பார்க்கணும். ஓகேங்களா? வாங்க வீடியோ வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதில் ஹால் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் கம்பல்சரியாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைப்ரைட்டிங் ரிசல்ட், அதாவது டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் தமிழ் ஜூனியர் சீனியர் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ப்ளஸ் அடுத்த வாட்டி எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்றவங்களும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை. இந்த வீடியோவை ப்ரீஃபாக என்ன பார்க்க போகிறோம்னு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்க, எடுத்திருந்தால் எவ்வளோ ரேங்கிங்கில் வந்திருப்பீங்க, ப்ளஸ் உங்களோட எக்ஸாம் டியூரேஷன் எவ்வளோ இருந்துருச்சு, அண்ட் குவஸ்டின் பேப்பர் டீட்டெயில்ஸை லைட்டாக அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் லைட்டாக சிலபஸையும் ஜஸ்ட் கிளான்ஸாக ஒரு இது பார்ப்போம். ஓகேங்களா? ஜென்ரலாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இது சொல்லணும்னா, இந்த டைப்ரைட்டிங் ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து TNDT வந்து 4 stages நடத்துகிறாங்க. என்ன ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 4 levels நடத்துகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் அண்ட் ஹைஸ்பீட், இந்த 4 தான் நடத்துகிறாங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 தான் பார்க்க போகிறோம், அதாவது ஜூனியர் அண்ட் சீனியர் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஆஸ் வெல் அஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டைப்ரைட்டிங் ஜூனியருக்கான, அதாவது லோயர் லெவல்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் கிரேடுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கான பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் 2 பேப்பருக்காக இருக்குது, ஈச் 100 மார்க்ஸ். அந்த ஃபஸ்ட் பேப்பர் ஜூனியர் லெவல் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஜூனியருக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஜூனியர் கிரேடில் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதை கவனிச்சிக்கலாம். இந்த டைப்பிங் ஜூனியர் கிரேட் ஃபஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பரில் என்ன கொஸ்டின் இருக்கும்னா ஸ்பீட் டெஸ்ட் தான், அவங்களோட ஸ்பீட் செட்டை அனலைஸ் பண்ணுவாங்க. அதோட டியூரேஷன் வெறும் 10 minutes தான். ஓகேங்களா? மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். உங்களோட பேப்பர் ஃபிக்ஸிங் எவ்வளோனா 0 degree வைக்கணும், ரைட் மார்ஜின் 75 வைக்கணும். இது வந்து டிஃபர் ஆகும், மிஷினுக்கு மிஷின் டிஃபர் ஆகிட்டே இருக்கும், 65 to 75 போயிட்டே இருக்கும். கம்பல்சரி டபுள் லைன் ஸ்பேசிங் கம்பல்சரி வச்சாகணும். இதுதான் உங்களோட பேசிக் இது. ஓகேங்களா? இந்த 10 minutes உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிறதான் உங்களுக்கான மார்க் வரப்போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சஜஷன், மிஸ்டேக் இல்லாமல் அடிக்கிறதான் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மார்க் அலோகேஷன். இப்போது நீங்கள் உங்களோட மார்க் வந்து இப்போ நீங்கள் நான் 100 எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் ரேங்கர் கம்பல்சரி உங்களுக்கு ஸ்டேட் ரேங்கர் அவார்ட் கொடுப்பாங்க. அண்ட் இல்லை எனக்கு 99 தான் வந்திருக்கு, 75 நான் 99 இருக்கிற நான் வந்து எதில் இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன், இது சூப்பரான ஒரு இதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓகேங்க நான் 74 கீழே எடுத்துட்டேன், 74 or 73, அதாவது 60 to 74 எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வருவாங்க, இது ஒரு நல்ல மார்க் தான். அண்ட் அடுத்து வந்து நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்குலாம் இருக்குது. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை குறைந்து சொல்ல முடியாது. பட் அந்த மார்க் பார்த்தீங்கன்னா 45 மார்க்ஸ் மேலே எடுத்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் கிளாஸு. ஓகேங்களா?
அண்ட் அடுத்தது உங்கள் பேப்பரை எப்படி எவாலுவேட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எழுதின பேப்பரை எப்படி எவாலுவேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஸ்பீட் அடிச்சிருக்கீங்கன்னா அதில் ஒரு மிஸ்டேக், ஒரு வேர்ட் ஃபுல்லாகவே மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா 1.8 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. அண்ட் அடுத்த திங் பார்த்தீங்கன்னா ஆஃப் மார்க்ஸ்லாம் கன்ஃபார்ம் ஸ்பீடில் ஆஃப் மார்க்கில் கால்குலேட் பண்ணுவாங்க, அதாவது 0.9 மார்க்ஸ் எடுக்கிறாங்க ஜூனியர் கிரேடுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேப் கொடுத்துட்டு செகண்ட் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த செகண்ட் பேப்பரோட டைமிங் பார்த்தீங்கன்னா 45 minutes duration, ஓகேங்களா. அதில் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா ரெண்டு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் நீங்கள் டைப் பண்ணணும். இதுக்கு ரெண்டுத்துக்குமே 50-50 மார்க்கு, மேக்ஸிமம் மார்க் 100 மார்க், ஓகேங்களா. இந்த செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட் அடிக்க போகிற ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேட்டராக இருக்கும், அதாவது ஒரு பார் சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு டேப்ல காலமாக நீங்கள் அப்படி ஃபுல்லாக டைப் பண்ணணும். இதுக்கு 50 மார்க்ஸ் அண்ட் அடுத்த 50 மார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இதில் கொடுப்பாங்க அப்படின்னா ஜூனியர் கிரேடுக்கு வெறும் 3 லெட்டர் தான் இருக்குது, ஒன்று கவர்மெண்ட் ஆர்டர், இன்னொன்று ப்ரொஃபஷனல் லெட்டர் அண்ட் பிஸ்னஸ் லெட்டர், இந்த 3 தான் கொடுப்பாங்க. அண்ட் அவனோட திங் பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ஒரு மிஸ்டேக்கு 1.8 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. இதில் வந்து ஆக்சுவலி ஆஃப் மிஸ்டேக் இருக்காது, இங்கே மிஸ்டேக் பை மிஸ்டேக்காக இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் மிஸ்டேக்ஸுக்கு நோ மார்க், ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்தது வாங்க சீனியருக்கு போவோம். சீனியர் கிரேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் சீனியர் கிரேட் ஹையர் லெவல் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களுக்கும் அதே மாதிரி தாங்க, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டு பேப்பர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேப்பர் வழக்கம் போல ஜூனியர்ஸ் மாதிரி ஸ்பீட் டெஸ்ட் தான், பட் ஜூனியர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 45 words per minute இருக்கும், இவங்களுக்கு 60 words per minute. அதே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 10 minutes டியூரேஷனில் அடிக்க போகிறீங்க, சேம் டியூரேஷன் தான் அண்ட் சேம் 100 மார்க்ஸ் தான் மேக்ஸிமம் மார்க்கு. அதே பேப்பர் ஃபிக்ஸிங் 0 degree அண்ட் ரைட் மார்ஜின் நான் சொன்ன மாதிரி 65-75 சேஞ்ச் ஆகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுவும் டபுள் ஸ்பேஸ் ரேஞ்ச் தான். அண்ட் மார்க் அலகேஷனை பொறுத்த வரைக்கும் சேம் மார்க் அலகேஷன், நீங்கள் 100 மார்க்ஸ் சீனியர் லெவலில் எடுத்தீங்கன்னா பேப்பர் 1-2 பேப்பர் 1 நீங்கள் 100 எடுத்தாலும் சரி, பேப்பர் 2 எடுத்துலேயும் 100 கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு மார்க்கே கொடுப்பாங்க. இப்போ ஸ்டேட் அவார்ட் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு, அடுத்தது 75-99 மார்க்குக்கு இருக்கிறவங்களை வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் கொடுப்பாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 அண்ட் அபோவ் எடுக்கிறவங்களுக்கு, அண்ட் பாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் யாருக்குன்னா 45 அண்ட் அபோவ் அண்ட் 60 கீழே இருக்கவங்களுக்கு. அண்ட் உங்களோட பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பீடுக்கு 1.4 மார்க்ஸுக்கும் அண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் எடுப்பாங்க, அதோட மார்க் பார்த்தீங்கன்னா 0.7 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் சீனியருக்கான ஒரு செகண்ட் பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்குது, ரெண்டு கொஸ்டின்ஸ் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லெட்டர்ஸ். மொத்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour, அதாவது 60 minutes. மேக்ஸிமம் மார்க் வந்து 100 மார்க்ஸ், ஈச் 50-50 கேல்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் இது ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு 4 rows தான் இருக்கும், பட் இதில் பார்த்தீங்கன்னா 6-7, பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் ஜூனியர் கிளியர் பண்ணவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் வித் மல்டிபிள் ரோஸ். இதில் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் தான். அண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா அகெயின் 50 மார்க்ஸ், பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 5 letters, போன வாட்டி 3 letters பார்த்தீங்கன்னா இங்கே 6 letters பார்க்க போகிறீங்க. ஒன்று அஃபிஷியல் லெட்டர் Type 1, Type 2 அண்ட் செமி அஃபிஷியல் லெட்டர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அண்ட் சேம் கவர்மெண்ட் ஆர்டர் அண்ட் ப்ரொஃபஷனல் லெட்டர் அண்ட் பிஸ்னஸ் லெட்டர். இந்த 5-6 letters பார்த்தீங்கன்னா 5-6 letters, இந்த 6 letters எதனா 1 letter உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும். அண்ட் ஸ்டேட்மெண்ட் இதை நீங்கள் கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இதோட மிஸ்டேக்ஸும் பார்த்தீங்கன்னா 1.4 மார்க்ஸ் வந்து ஒரு மிஸ்டேக்ஸுக்கு போயிடும், ஆஃப் மிஸ்டேக்ஸ் இந்த இதில் கிடையவே கிடையாது. செகண்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா ஆஃப் மிஸ்டேக்ஸ் கிடையவே கிடையாது உங்களுக்கு, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வீடியோ முழுக்க நான் சொல்லணும்னு இருந்தேன். அண்ட் இன்னொரு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க சிஸ்டம் பார்த்தீங்க, 3 கண்டிஷன் மட்டும் சொல்லிடுறேன். சிஸ்டம் சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் லேர்ன் பண்ணுறீங்கன்னா வேர்டிங்ஸை பார்த்துட்டீங்க, மிஷினோட கீழே லெட்டர்ஸை பார்க்காதீங்க. அண்ட் அனதர் திங் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வந்துடும்னு பயப்படாதீங்க, பொறுமையாடிங்க, மிஸ்டேக்ஸ் வராமல் நீங்கள் பொறுமையாடிச்சாதான் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும். நீங்கள் நான் ஸ்பீட் அடிக்கணும் உடனே வந்து நான் ஆரம்பித்த உடனே ஒரு 2-3 months எனக்கு ஸ்பீட் வந்தோன்னா வராது கன்ஃபார்மாக, ஓகேங்களா. நீங்கள் பொறுமையாக நின்று நிதானமாக பண்ணாதான், ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு கன்ஃபார்மாக பொறுமையாக கிராஜுவலாக ஏறும். சப்போஸ் உங்களுக்கு கிராஜுவலாக ஏறுதுன்னா நீங்கள் போகிறீங்க கரெக்டான பார்த்தனர்த்தம். சப்போஸ் நான் ஒரே வாரத்தில் நான் ஸ்பீடு கொண்டு வந்துட்டேன், பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க மிஸ்டேக்ஸாக இருக்கும். உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் முக்கியம், நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் வந்து முக்கியம்தான், ஓகேங்களா. பட் ஸ்பீடோட மிஸ்டேக்ஸை நம்ம கம்மி பண்ணணும். நீங்கள் ஒரு 3 paragraph அடிக்கிறீங்க சீனியரில் அப்படின்னா அட்லீஸ்ட் எண்டு வரைக்குமாச்சும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கம்மி மிஸ்டேக்ஸோடு அடிக்கணும். ஜூனியர் பார்த்தீங்கன்னா 2 paragraph அடிக்க போகிறாங்க, அவங்களும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அடிக்கணும்.
ஸ்லோவாக அடித்தோட பிரச்சனை இல்லை, பட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிடும், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கன்ஃபார்மாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் இன்ஸ்டியூட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரிசல்ட்டு எப்போ வரும்னு தெரியாமல் பயந்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம வீடியோவை நம்ம சேனலை வந்து உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, அண்ட் நம்மளோட சைட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. இந்த டூ த்ரீ வீக்ஸ்குள்ளே ரிசல்ட் வந்துடும். சப்போஸ் ஒன் வீக்கில் வந்துடுச்சுன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நம்ம சைட்டில் அப்டேட் பண்ணுவோம், அண்ட் ஒரு அப்டேட் வீடியோவும் போடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டாப்பில் வரும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பயப்படாமல் இருங்க. நாங்கள் இருக்கிறோம் முபாப் ஸ்டுடியோஸ். Thank you for watching this video and co-sponsored by mpopnews.com and in this video mulka sponsor panadhe www.madrasresults.com ungalku thevana keela description link kudukuren poi click panni result paarenga inda video pidichinda unga friends ku ungala institute friends ku share pannunga. Thank you for watching this video guys, have a nice day.